ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு முக்கியமான சீரியல் ஆக்ட்ரஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர், அப்புறம் நாமத்துவன் நமக்கிற ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் அன்பே சிவம் அப்படி சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு சீரியல் வந்து போய்கிட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீரியல் ஹீரோயினை வந்து அவங்க வந்து ரக்ஸா கோலா சொல்லிட்டு அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவங்க கொஞ்சம் குண்டாயிட்டாங்க சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வந்து சீரியல்லேருந்து எடுத்துட்டாங்க. இது அவங்கக்கிட்ட சொல்லலையா? அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பெங்களூரில் இருக்காங்க, கன்னடம் வேற இடம், கொரோனா சமயத்தில் அங்கேயும் எனக்கு வர முடியல, அப்போ வந்து நாமருவனுக்கு சீரியல் சொல்லவே இல்லை எடுத்துட்டாங்க, இப்போ இந்த ஜீ தமிழ்லையும் என்னை வந்து எடுத்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இப்போ எப்படி அன்பே சிவத்தில் ஸ்டக்குன்னு வந்து மாற்றிட்டாங்க, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலையும் கண்ணன் கூட வந்து வச்சு ஐஸ்வர்யாவை வந்து அவங்க முகத்தில் பரு நிறைய இருந்தது சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து மாற்றிட்டாங்க ஐஸ்வர்யா. இதேமாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடந்தது, அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி வந்து ஜீ தமிழில் அன்பே சிவம் இதெல்லாம் நடக்குது அப்படி நடக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.